ஹலோ எவ்ரிவன், நம்ம தான் கௌரி. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், உங்களோட பேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்காக நீங்க எந்த அளவுக்கு டெடிக்கேஷன் கொடுப்பீங்க? அதை நம்ம வந்து எல்லாருமே ஈஸியாக கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். எனக்குன்னு ஒரு பேஷன் இருந்துச்சு, ஆனால் இதனால அச்சீவ் பண்ண முடியலை, அது வந்து என் வாழ்க்கையில் அமையலை, நம்ம வந்து அப்பா அம்மா வந்து எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஆயிரம் குறைகளை சொல்லுவோம். பட் அதுக்காக நம்மளோட டெடிக்கேஷன் எந்த அளவுக்கு இருந்திருக்கு? இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறது, கிட்டத்தட்ட 45 நாள் ஒரு ரூம்குள்ள தன்னைத்தானே சாத்தி வச்சுக்கிட்டு ஒரு கேரக்டருக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு நடிகனை பத்தி சொல்ல போறேன். 45 நாள் வேற எந்த மனுஷங்க கிட்டயும் பேசாம ஒரு கேரக்டருக்கு பேசிக்கிட்டு நம்மளுக்குள்ளே தனக்குள்ளே வந்து அந்த கேரக்டராகவே மாறின ஒரு மனுஷனை பத்தி பேச போறேன். எப்படியாவது வாழ்க்கையில சினிமால நமக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை பதிச்சிடணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு மனுஷன் இன்னைக்கு நம்ம கூட கிடையாது. ஆனா 27 வயசுல ஆஸ்கரே ஜெயிச்சு முடிச்சாச்சு. வெறும் 27 வயசுல ஆஸ்கர் வாங்குறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆஸ்கரோட ஹிஸ்டரியிலேயே வில்லன் ரோல் பிளே பண்ணி ஆஸ்கர் ஜெயிச்ச ஒரே நடிகரான ஹீத் லெட்ஜர், அவங்கள பத்தி தான் பேச போறேன். அவங்க வந்து வாழ்நாள் ஃபுல்லா ஹிஸ்டரி, சினிமாவோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா ஹீத் லெட்ஜர் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் வந்து எந்த ஒரு ஹாலிவுட் படம் பாக்குறவங்களும் கொடுத்து வச்சிருவாங்க. அதற்கு காரணம், ஒரு பர்டிகுலர் படத்துல அவங்க ஒரு பர்டிகுலர் ரோலுக்கு கொடுத்த டெடிக்கேஷன் மட்டுமே போதுமானது. எந்த படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்மேன் டார்க் நைட் படம். அண்ட் என்ன ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோக்கர். ஜோக்கர் அப்படிங்கிற ரோல் பேர் கேட்டவனே எல்லாத்துக்குமே வந்து சிரிப்பா இருக்கும். பட் ஜோக்கர் அப்படிங்கிற அந்த பேட்மேன் படம் பார்த்தவங்களுக்குலாம் ஜோக்கர் அப்படிங்கிற பேரை கேட்டாலே வந்து பயம் மட்டும் தான் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கேரக்டராகவே வாழ்ந்து முடிச்ச இந்த ஹீத் லெட்ஜரோட ரொம்பவே இன்ஸ்பைரிங்கான ஒருத்தன் வந்து ஆசைப்பட்டுட்டானா அதை அடையணுங்கிறதுக்காக எந்த அளவுக்கு போவான் அப்படின்னு சொல்ற ஒரு கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸ்டார்டிங்லேருந்தே வரேன். ஹீத் லெட்ஜர் அப்படிங்கிற இவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்மூத்தான வாழ்க்கையெல்லாம் கிடையாது. எவ்வளவு மேடு பள்ளங்கள் இருக்கு அப்படின்னு பாருங்க. சாதிச்சவங்களோட மேடு பள்ளங்களை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சோ ஹீத் லெட்ஜர் அப்படிங்கிறவங்க வந்து ஆஸ்திரேலியால பிறக்கிறாங்க. பிறந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு 10 வயசு இருக்கிறப்ப வந்து அவங்களோட அப்பாவும் அம்மாவும் வந்து டிவோர்ஸ் ஆகுறாங்க. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஆஸ்கரை வாங்குறதுக்கு டிவோர்ஸ் ஆன அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் வந்தாங்க. ஆனா அதை பாக்குறதுக்கு ஹீத் லெட்ஜர் உயிரோட இல்ல. எனிவே நான் கதையை கண்டினியூ பண்றேன். ஆஸ்திரேலியால பிறக்கிற இந்த ஹீத் லெட்ஜர் வந்து 10 வயசு இருக்கிறப்ப வந்து அப்பாவும் அம்மாவும் டிவோர்ஸ் பண்றாங்க. அது வந்து பர்சனலா வந்து ஹீத் லெட்ஜரோட வாழ்க்கையை வந்து பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுது. ஹீத் லெட்ஜரோட மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் எதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, செஸ் விளையாடுறதும் ரொம்ப பெரிய ஒரு படிப்பாளியமா தான் இருந்துட்டு இருக்காங்க. பட் ஹீத் லெட்ஜரோட அக்கா வந்து தியேட்டர் ஆர்டிஸ்டா இருக்கிறதுனால தியேட்டர்ல இந்த கூத்துப்பற்றை மாதிரி இடங்கள்ல போய் அவங்க நடிக்கிறத பார்த்துட்டு அவங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆறாங்க. சோ இந்த தியேட்டரிங் அந்த ஆக்டிங் அப்படிங்கறதுல வந்து ஹீத் லெட்ஜருக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது அவங்களோட அக்கானால தான். சோ அதனால வந்து ஆக்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நம்ம எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து ஹீத் லெட்ஜரோட மனசுக்குள்ள வருது. நம்மளோட வாழ்க்கையில நம்ம எல்லாத்துக்குமே சின்ன வயசுல கனவு இருக்கும். பட் அதை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறது எப்பவுமே வந்து நம்ம இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு ஒரு டிகிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட கனவு என்னன்னு தேடி பார்ப்போம், கரெக்டா? பட் ஹீத் லெட்ஜர் அப்படி கிடையாது. 17 வயசுல தன்னோட கனவை தேடி அவங்க வந்து சிட்னிக்கு போறாங்க. அங்க ஆஸ்திரேலியால ஒரு மிகப்பெரிய சிட்டிக்கு போறாங்க. ஒரு இன்னொரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு கம்ப்ளீட்டா கிளம்பி போறாங்க. சென்னையில இருந்து டெல்லி கிளம்பி போற மாதிரி அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போறாங்க 17 வயசுல. அங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் குட்டி குட்டி ரோல்ஸா டெலிவிஷன்ஸ்ல பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஆக்டிங்கை பார்த்து எல்லாருமே பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீத் லெட்ஜரோட பர்சனல் லைஃப்லயே வந்து எந்த ஒரு பொண்ணு வந்து ஹீத் லெட்ஜர் கூட இருக்கவே முடியறது இல்லை. அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல நிறைய ரிலேஷன்ஷிப்ல போறாங்க, மறுபடியும் வெளியே வந்துடுறாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட பிரேக்அப் பண்ண எல்லா பொண்ணுங்களும் என்ன சொல்றாங்கன்னா, ஹீத் லெட்ஜர் வந்து ஒரு மெத்தட் ஆக்டர் அப்படின்னு சொல்றாங்க. மெத்தட் ஆக்டர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கேரக்டராவே தன்னைத்தானே மாத்திக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்ப உங்ககிட்ட சொல்லணும்னா, இப்போ ஏதாவது ஒரு படம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃபேவரட்டா ஒரு படம் இருக்கும், கரெக்டா? இப்ப அந்த படத்துல இல்ல அன்னியன் படம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இல்லனா வந்து ஏதாவது எனி மூவி, இப்ப அந்த படத்துல வந்து அன்னியன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து விக்ரம் வந்து 2-3 கேரக்டர்ஸ் உள்ளுக்குள்ள பிளே பண்ற மாதிரி இருக்கணும். சோ விக்ரம் வந்து கட் பண்ணதுக்கு அப்புறமுமே வந்து அதே கேரக்டரை வாழ்ந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும், அந்த கேரக்டரோட இன்டென்சிட்டி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நிறைய ஆக்டர்ஸ் வந்து இதை பண்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போதான் வந்து ஸ்கிரீன்ல பாக்குறப்போ அவங்க அந்த மனுஷனாவே மாறிடுறாங்க கம்ப்ளீட்டா. ஒரு ஜோக்கர் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பயங்கர சைக்காட்டிக்கான கேரக்டரா இருக்கட்டும். அவங்க பிளே பண்ண அதுக்கு முன்னாடி வந்து முதல் படத்துல வந்து அவங்க ஒரு கேயா பிளே பண்ணாங்க. ஆணும் உடலுறு வச்சுக்கிற ஒருத்தங்க மாதிரி பிளே பண்ணாங்க. அந்த கேரக்டரவே மாறிடுறது, அந்த கேரக்டரவே மாறிட்டு அதுக்காக என்னென்ன பண்ணணுமோ உண்மையிலேயே அந்த ரோல்ல இருக்கிறவன் என்ன வாழ்க்கையில பண்ணுவானோ ஆக்ஷன் கட் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமே வந்து அதே மாதிரி வாழ்ற கேரக்டர் தான் வந்து ஹீத் லெட்ஜர். அவங்க அதே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால அவங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பொண்ணுங்க வந்து அப்பப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கேனா இல்ல உன் கேரக்டர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கேனானே எனக்கு தெரியல, இது வந்து எனக்கு சுத்தமா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க இழக்க ஆரம்பிச்ச முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கூட எந்த பொண்ணுமே வந்து லாங்கா இருந்ததே கிடையாது. இப்படி இருக்கிற கொஞ்ச நாள் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆக்ட்ரஸ் கூட டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேட் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்ச நாளே ஒரு குழந்தையும் பிறகுது. அந்த குழந்தைய வந்து சப்போர்ட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் வருது.
ஹீத் லெட்ஜர் வந்து ரொம்பவே ஆசைப்பட்டு ஹாலிவுட் அப்படிங்கிற இடத்துக்கு ஆஸ்திரேலியால இருந்து கிளம்பி அமெரிக்காவுக்கு போறாங்க. எப்படியாவது நம்மளோட மார்க்க உள்ள கொண்டு வந்துடணும்னு ஹீத் லெட்ஜரோட ஒரு மிகப்பெரிய கனவு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் ஆஸ்கர் வாங்கணும் அப்படிங்கிறது. நம்ம எல்லாருக்குமே அந்த மாதிரி குட்டி குட்டி கனவுகள் இருக்கும், கரெக்டா? ஒரு மிகப்பெரிய அவார்டா இருக்கட்டும், இல்ல ஏதாவது அச்சீவ் பண்ணும், ஒரு கிளாஸ்ல எல்லாருமே நிக்கிறப்ப வந்து நம்ம ஒரு அவார்ட் போய் ஸ்டேஜ்ல வாங்கணுங்கிறதுல இருந்து நம்மளோட எல்லாருக்குமே வந்து நம்மளோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய கனவு இருக்கும், கரெக்டா? பட் ஹீத் லெட்ஜரோட கனவை யோசிச்சு பாருங்க. ஆஸ்திரேலியால ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒருத்தர் இருந்துகிட்டு ஒரு ஆஸ்கர் வாங்கணும்னு ஆசைப்படுறான், அது தேடி போகவும் செய்யறான். நிறைய பேர் ஆசைப்பட்டு விட்டுருவோம், பட் இவங்க நிறுத்தாம அதை தாண்டி போகவும் செய்யறாங்க. அமெரிக்கா வரைக்கும் போன இந்த ஹீத் லெட்ஜர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காஸ்டிங் கால் நடக்குது. ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து டிரெக்டர்ஸ் வந்து கூப்பிடுவாங்க, யார் யார் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களோ நீங்க வந்து நீங்க உங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸை காமிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி காமிக்கிறப்ப வந்து ஒரு படத்துக்கு வந்து பயங்கரமா வார்னர் பிரதர்ஸ் WB பாத்துருப்பீங்க, ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஒரு படத்தை எடுக்கிறாங்க. உலகத்தோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் கேரக்டர்ஸ் பேட்மேன் படத்துக்கு வந்து ஒரு ஆடிஷன் கால் வருது. ஹீத் லெட்ஜர் ரொம்பவே ஆசைப்பட்டு போய் நின்னது வந்து பேட்மேன் கேரக்டருக்கு தான் போய் நிக்கிறாங்க. பட் அங்க போய் அவங்க நிக்கிறதுக்கு அப்புறம் தான் வந்து அங்க இருக்கிற டைரக்டர், உலகத்தோட அதிகமா போற்றப்படுற டைரக்டரான கிறிஸ்டோபர் நோலன் வந்து அவங்கள பார்த்துட்டு கடைசியில ஹீத் லெட்ஜரை வந்து பேட்மேனுக்கு ஆடிஷன் பண்ணாலும் ஃபைனலி அவங்க செலக்ட் பண்றது என்னமோ அந்த படத்தோட வில்லன் ஜோக்கருக்கு. இது வந்து ஹீத் லெட்ஜரை மட்டும் இல்ல, அமெரிக்கால இருக்கிற மக்களே வந்து திருப்பி பார்க்க வைக்கிறது. ஏன்னா ஜோக்கர் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ரொம்பவே ஐகானிக்கான ஒரு கேரக்டர், ரொம்பவே பயமுடுத்துற ஒரு கேரக்டர் இருந்தாலும் அமெரிக்காவோட ஹிஸ்டரியில இருக்கிற ஒரு மிகப்பெரிய வில்லன், சினிமா ஹிஸ்டரியில இருக்கிற ஒரு மிகப்பெரிய வில்லன். இதை வந்து வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆஸ்திரேலியால இருந்து வந்த ஒரு சின்ன பையன், அது ஒரு 26 வயசு பையன், 25 வயசு பையன், இவங்க கிட்ட போய் இவ்வளவு பெரிய ஒரு ரோல கொடுக்கணும்னு சொல்றீங்களா, எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டோபர் நோலன் அந்த டைரக்டர் மேல போட்டு எல்லாருமே விளாசுறாங்க. பிரஸ்ல எல்லாம் வந்து கேவலமா இருந்துறாங்க, இந்த ஆக்டருக்கு என்ன தெரியும் இதை பத்தி, இதை போய் இவங்க இவ்வளவு பெரிய ரோல போய் இவங்களுக்கு போய் கொடுக்குறாங்க, இது ஒரு மிகப்பெரிய தப்பான டெசிஷன். ஹீத் லெட்ஜரை போட்டு கிளிக்காத இடமே கிடையாது. ஹீத் லெட்ஜருக்கே அதை விட ஆச்சரியமா இருக்கு, என்னைய போய் ஏன் வந்து ஜோக்கர் எடுத்தீங்கன்னா, பேட்மேனுக்கு தானே நான் வந்து ஆடிஷன் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்டோபர் நோலன் ரொம்பவே தெளிவா சொல்றாங்க, உனக்கு இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனலி என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்களும் இருந்துகிட்ட ஹீத் லெட்ஜரும் இருந்துகிட்ட ஓகே நான் இதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நோலன் கிட்ட போய் பேசுறாங்க. சரி நான் என்ன பண்ணணுங்கிறப்ப வந்து நோலன் சொல்றாங்க, ஜோக்கரை பத்தின கேரக்டர்ஸ் நீங்க கம்ப்ளீட்டா படிங்க, ஒரு சைக்கோ மாஸ் மர்டரர் என்னென்ன பண்ணுவானா வாழ்க்கையில அதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. ஒரு சைக்கோ உண்மையிலே நெஜ லைஃப்ல சுத்திட்டு இருந்தானா அவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கறத யோசிங்க, நீங்க அந்த கேரக்டரை மாறுங்க, உங்களால இதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு பிராக்டிஸ் எடுத்துக்கிறதுக்கு, அந்த கேரக்டரா தான் மாறுறதுக்கு, ஹீத் லெட்ஜர் வந்து ஒரு ஹோட்டல் ரூம்குள்ள போய் 45 நாள் கதவை சாத்திட்டு அந்த கம்ப்ளீட்டா வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜோக்கர் அப்படிங்கிற கேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பேட்மேன் படங்கள்ல எப்படி இருந்திருக்கு, அந்த ஜோக்கரோட கேரக்டர் எப்படி, ஜோக்கரோட மைண்ட் செட் எப்படி யோசிப்பாங்கன்னு 45 நாள் வந்து ஜோக்கரை பத்தி படிக்க போன இந்த ஹீத் லெட்ஜர் வந்து அந்த ரூம்குள்ள போன ஹீத் லெட்ஜர் வந்து 46வது நாள் அந்த ஷூட்டிங் செட்டுக்கு வர்றப்ப வந்து ஜோக்கராவே வந்தாங்க. அவங்க வர்றப்ப வந்து எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, அங்க செட்ல இருக்கிறவங்க எல்லாம் இருந்துகிட்டு வந்திருக்கிறது வந்து ஹீத் லெட்ஜர்னு பாக்கல, வந்திருக்கிறது வந்து ஜோக்கராவே பார்த்தாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் பயந்து போனாங்க. கூட ஒர்க் பண்ற ஆக்டர்ஸே வந்து கட் சொன்னதுக்கு அப்புறமே வந்து இந்த ஒரு சைக்கோ வந்து கிட்ட உட்காந்துட்டு இருந்தாலும் எப்படி இருக்கும், பேசுறதா இருக்கட்டும், பழகிறதா இருக்கட்டும், சிரிக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்து சுத்தி இருக்கிற ஆட்களே அந்த செட்டில் இருக்கவங்களே பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஹீத் லெட்ஜர் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருந்திருக்காங்க, ஒரு ரோலுக்காக எந்த அளவுக்கு டெடிகேட் ஆகுறாங்கிறதுக்கு சொல்றேன். அந்த மேக்கப் அவங்க போற அந்த ஜோக்கர் ஃபேஸை பாத்தீங்கன்னா தெரியும், பயங்கரமா பவுடர் அடிச்ச ஒரு ஃபேஸ் மாதிரி இருக்கும். அங்க வந்து சைட்ல வந்து அந்த ரெட் கலர்ல வந்து ஒரு பெரிய ஸ்மைல் இருக்க மாதிரி இருக்கும், கரெக்டா? அந்த மேக்கப் அடிச்ச மாதிரி இருக்கிற அந்த ஒயிட் கலர்ல இருக்கிற பவுடர் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒருத்தங்க செட்ல இருந்தாலும் அது போக ஹீத் லெட்ஜர் இருந்துகிட்ட அந்த மேக்கப்பை தானேவும் போட்டுப்பாங்களாம். ஏன்னா உண்மையிலேயே அந்த கேரக்டர் வந்து அந்த மேக்கப்பை வந்து சொந்தமா தான் போட போறான், வெளியே இருக்கவங்க யாரும் போட போறது இல்ல. ஒரு சைக்கோ மேக்கப் போட்டா எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு மேக்கப் போடுற மாதிரி வந்து தனக்கு தானே மேக்கப் போட்டுக்கிட்டு அந்த ஹீத் லெட்ஜர் வந்து சைட்ல வந்து ரெண்டு பெரிய காயங்கள் இருக்கிற மாதிரி வந்து அந்த கேரக்டருக்கு வரும், அந்த லிப்ஸுக்கு ரெண்டு சைடும். இது எங்க இருந்து பிடிச்சாங்க, இது டைரக்டரோட ஐடியா கிடையாது, இது ஹீத் லெட்ஜரோட சொந்த ஐடியா. இது வந்து ஸ்காட்லாண்ட்ல இருக்கிற ஒரு சைக்கோ கேங் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கெங்க போறாங்களோ அவங்களை வந்து மக்களை சாகடிச்சுட்டு அவங்க தான் சாகடிச்சாங்கிறதுக்கு ஒரு அடையாளமா வந்து அவங்களோட ரெண்டு சைடுமே வந்து ஸ்கின்ன வந்து கிழிச்சு விட்டு போயிடுவாங்களாம். சோ வாய்க்கு ரெண்டு சைடுமே வந்து ஒரு பெரிய கோடு போட்டு போயிடுவாங்க. அந்த கோடை வந்து தனக்கும் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீத் லெட்ஜரே வந்து அந்த மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு அதுக்கு மேல வந்து ஒரு ரெட் கலர்ல ஒரு ஸ்மைல் போடுறதா இருக்கட்டும், முழுக்க முழுக்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த சீன் அப்படிங்கறது வந்து ஹீத் லெட்ஜர் தன்னாவே எடுத்துக்கிட்டாங்க. கிறிஸ்டோபர் நோலன் அப்படின்னு சொல்றப்ப ஒரு மிகப்பெரிய டைரக்டர், அவர்கிட்ட வந்து இந்த வயசு பையன் நடிக்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க செட்ல இருக்கவங்க எல்லாம் பேசிக்கிட்டு என்னன்னா, கிறிஸ்டோபர் நோலன் படத்துல போய் இவன் வந்து வரல கைய வச்சுட்டு இருக்கான், கண்டிப்பா இதெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க, கிறிஸ்டோபர் நோலன் பயங்கரமா வெறுப்பேத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறது வந்து அங்க செட்ல எல்லாரும் பேசிட்டு இருந்தாலும் ஹீத் லெட்ஜர் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்களோ,
ஒரு நார்மல் சீனா இருக்கும், நார்மலா முடிய வேண்டிய சீனா இருக்கட்டும், ஆனா ஜோக்கர் அப்படிங்கிற கேரக்டருக்குள்ள ஹீத் லெட்ஜர் வந்ததுக்கு அப்புறம் வந்து எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சிரிக்கிற ஒரு சீனா இருக்கட்டும், எதிர்பார்க்கறாம யாரையாவது போட்டு கத்துற மாதிரி ஒரு சீனா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எடிட் ஆயிரும் நினைச்சாங்க. இது எதுவுமே சீன்ல எழுதுறப்ப கிடையாது, ஆனா ஹீத் லெட்ஜரே சீன்ல இம்ப்ரூவ் பண்ண விஷயங்கள், ஆனா இது எல்லாமே வந்து படத்திலேயே சேர்ந்து கடைசியில வந்துச்சு அப்படிங்கறது ஆச்சரியமான விஷயம். ஏன்னா கிறிஸ்டோபர் நோலன் அப்படிங்கிற அந்த டைரக்டரே வந்து இந்த ஹீத் லெட்ஜரை பார்த்து அவ்வளவு இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ஒரு சீன்ல வந்து பேட்மேன் வந்து ஹீத் லெட்ஜரை போட்டு அடிக்கிற மாதிரி, ஜோக்கரை போட்டு அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரணும். எப்பவும் போல நம்ம சினிமா அப்படின்னு சொன்னா எல்லாமே வந்து மாயை அப்படின்னு சொல்றாங்க, கரெக்டா பாக்குறது எதுவுமே உண்மையிலே நடக்க போறது இல்ல. ஆனா ஹீத் லெட்ஜர் இந்த சீன்ல உண்மையிலே கிறிஸ்டியன் பேல் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளை பார்த்து நீங்க உண்மையிலே அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்ஸ் பண்ணி அடிக்க சொன்னதுக்கு அப்புறம் வந்து உண்மையிலே ஹீத் லெட்ஜரை வந்து அங்க இருக்கிற ஆட்கள் வந்து அங்க இருக்கிற பேட்மேன் வந்து உண்மையிலே போட்டு குத்துற சீனா இருக்கட்டும், அதெல்லாம் சினிமால பாக்குறது வந்து அப்படியே உண்மையிலே நடந்த விஷயத்தை தான் வந்து எடுத்து காமிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு டெடிகேட் பண்ண ஹீத் லெட்ஜர் வந்து அந்த 45 நாள் உள்ளுக்குள்ள என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, 2 மணி நேரம் தான் நைட்டு தூங்குவாங்களா? ஒரு சைக்கோ வந்து எப்படி யோசிப்பா, சைக்கோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு யோசிச்சு அவங்க வந்து ஒரு 4 நைட் அவங்க வந்து 2 மணி நேரம் தான் தூங்குவாங்க. வாழ்க்கையில ரொம்ப நேரம் வாழணும்னு நினைப்பான், நிறைய விஷயங்கள் கிரேசியா யோசிப்பா அப்படிங்கிறது, அந்த மைண்ட் வந்து அந்த மாதிரி ஒரு குழப்ப ஸ்டேஜ்ல இருக்கணுங்கிறதுக்காக 45 நாளா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க ரூமை விட்டு வெளியேறதுக்கு அப்புறம் ஷூட் பண்ணிட்டு இருக்கிற டைமா இருக்கட்டும், மொத்த நாளுமே வந்து ஒரு நாளுக்கு அவங்க 2 மணி நேரம் தான் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ஃபைனலி படத்தோட மொத்த ஷூட்டிங்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்த ஹீத் லெட்ஜர்னால வந்து இந்த கேரக்டர்ல இருந்து வெளியே வரவே முடியல. அது வரைக்கும் ஹீத் லெட்ஜர் வந்து ஒரு புக்ல வந்து கண்ட மணிக்கு ஸ்கிரிபிள் பண்ணிட்டே இருந்திருக்காங்க, ஜோக்கர் வந்து என்ன யோசிப்பானோ அதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள எழுதி வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த புக்கும் வந்து யார்கிட்டையும் காமிக்காமலே இருந்திருக்காங்க, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் புக் கிடைச்சிச்சு. எனிவே அவங்க வந்து அந்த கேரக்டர்ல இருந்து அவங்களால வெளியே வரவே முடியாம இருந்திருக்கு. அவங்க வந்து நிறைய பேர்கிட்ட போய் பேசியிருக்காங்க, நிறைய சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் பேசியிருக்காங்க, டைவ் செஞ்சதுல இருந்து வெளியே கொண்டு வாங்க, இந்த கேரக்டரை நான் மாறிட்டேனால வெளியே வர முடியலன்னு சொல்லியிருக்காங்க. பட் எல்லாருமே வந்து நிறைய பில்ஸ் கொடுத்து உனக்கு தூங்குறதுக்கான பில்ஸ் மட்டும் மறுபடியும் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க, ஆனாலுமே அவங்களுக்கு தூக்கம் வரவே இல்லை. படம் முடிஞ்சு படத்தோட எடிட்டிங் போயிட்டு இருக்கப்போ ஹீத் லெட்ஜர் வந்து ஒரு பர்டிகுலர் நாள் ஆன ஃபேட்ஃபுல் டே வந்து ஹீத் லெட்ஜர் வந்து மத்தியானம் 3 மணிக்கு அவங்களோட அப்பார்ட்மெண்ட்ஸ்ல நேக்கடா ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லாம இறந்து கிடக்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. எல்லாருமே மொத்த அமெரிக்காவே ஷாக் ஆகுது, ஏன் மொத்த வேர்ல்டே ஷாக் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவ்வளவு பெரிய ஐகானிக்கான கேரக்டர், அது வரைக்கும் பிரஸ் வந்து எங்களை கிழிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க, யாரும் இந்த படத்தை பார்க்கல, இப்படி ஒருத்தனுக்கு போய் வந்து தேவையில்லாம படத்தை கொடுக்குறீங்கன்னு குறை சொல்லிட்டு இருந்த பிரஸ் வந்து அதிர்ந்து போறதுக்கு காரணம், இந்த சின்ன வயசுல இந்த பையன் ஏன் இறந்து போனா அப்படிங்கறது வந்து யாருக்குமே பதில் தெரியல. அந்த பையன் வந்து இறந்து போய் கிடக்குறான். அப்போ வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரிய வருது என்னன்னா, ஹீத் லெட்ஜர் வந்து ஒரு நாள் நைட்டு 2 மணி நேரம் தான் தூங்க முடியுது, அதுக்கு மேல தூக்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரைகள் கொஞ்சம் கொஞ்சமாவே வந்து அவங்க தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டே வந்திருக்காங்க. பட் சுத்தமா தூக்கமே வரமாட்டேங்குது, கண்ட மாதிரி ஒரு சைக்கோவாவே மாறிட்டாங்க அப்படிங்கிறதுனால தூக்க மாத்திரைகள் அதிகமா போட்டிருக்காங்க. ஓரளவுக்கு மேல தூக்க மாத்திரை போட்டதுனால அவங்க அன்னைக்கே இறந்து போயிருக்காங்க அந்த ரூம்குள்ள அப்படிங்கறதும் தெரிய வருது. ஹீத் லெட்ஜர் வந்து இறந்து போன நாள் இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வர்க் இதுக்கப்புறம் தான் நடக்குது. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகுது, மொத்த உலகமே வந்து இப்படி ஒரு கேரக்டர் எவன்டா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்க. ஒரு ஆஸ்கர் நடக்குது, அந்த ஆஸ்கர்ல அவங்க சின்ன வயசுல பிரிஞ்சு போன ஹீத் லெட்ஜரோட உண்மையான அப்பாவும் அம்மாவும் வந்து ஆஸ்கரை வந்து அவங்க சார்பா எல்லாரும் முன்னாடியும் அவார்டை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அக்கா யாருனால வந்து இவங்க ஆக்டிங் குள்ள வந்தாங்களோ அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம், இந்த ஒரு நாள் இந்த ஆஸ்கர் நான் வந்து இந்த ஸ்டேஜ்ல இந்த ஹாலிவுட்டோட உலகத்தோட மிகப்பெரிய ஆக்டர்ஸ் ராபர்ட் டவுனி ஜூனியரா இருக்கட்டும், பிராட் பிட்டா இருக்கட்டும், ஏஞ்சலினா ஜோலியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் என் கண்ணு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க, இந்த ஒரு நாளுக்காக நீ எத்தனை எவ்வளவு ஆசைப்பட்ட எவ்வளவு உழைச்ச அப்படிங்கறது எனக்கு தெரியும், ஆனா இன்னைக்கு நீங்க கூட இல்ல அப்படிங்கறது ரொம்ப மனசுடைய விஷயமா இருக்குன்னு 2-3 வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு போனாங்க. பட் அவங்க சொன்ன 2-3 வார்த்தைகளே வந்து அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாரையுமே வந்து கண் கலங்க வச்சிருச்சு. இந்த வீடியோல இருந்து நான் சொல்ல வர்றது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். இந்த வயசுல ஒரு வில்லன் கேரக்டர் பிளே பண்ணி அது ஒரு சூப்பர் ஹீரோ படத்துல வந்து ஒருத்தங்க வந்து அவார்டு வாங்குறது வந்து ஆஸ்கரோட ஹிஸ்டரியில் நடந்தது கிடையாது, உலகத்தோட தலை சிறந்த அவார்டு அப்படிங்கறது வந்து இந்த வயசுல வாங்கி முடிச்சுக்கிட்டு அதுக்கு காரணம் ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட பேஷனுக்கு அவங்க கொடுக்குற டெடிகேஷன். அதுக்காக எத்தனை பேர் குறை சொன்னாலும் சரி, பிரஸ் என்ன கிழிச்சாலும் சரி, அவங்களை வந்து கேவலமா எத்தனை பேர் பேசினாலும் சரி, அதை பத்தி எதையுமே கவலைப்படாம அவங்களோட உழைப்ப ஒரு விஷயத்த மட்டுமே நம்பி இவ்வளவு டெடிகேட் பண்ண இந்த ஹீத் லெட்ஜர் அச்சீவ் பண்ண முடிஞ்சது ஆஸ்கர் அவார்டை செத்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மாவை சேர்ந்து போய் வாங்கினாங்க. ஒரு அப்பா அம்மாக்கு ஒரு பையனால இதை விட அதிகமா என்ன தந்துட முடியும் அப்படின்னு தெரியல. நீங்க உங்களோட அப்பா அம்மாவுக்கு இல்ல நீங்க உங்களோட லைஃப்ல உங்க பேஷனுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத இன்னையில இருந்து யோசிக்க ஆரம்பிங்க. ஸ்டார்ட் சேசிங் யுவர் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த மாதிரி இன்ஸ்பைரிங் பர்சன்ஸ் உங்களுக்கு வேற யாரையாவது தெரியும், அவங்களை பத்தி கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, கண்டிப்பா அவங்களை பத்தி நம்ம ஃபர்தரா பேசுவோம். அண்ட் ஐ ஹோப் மண்டே மோட்டிவேஷன் வாஸ் ரியலி குட். அண்ட் நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்றேன். அண்டில் தென் பை, மதன் கோடி சைனிங் ஆஃப் யுவர். சியர்ஸ், பை.